Satyabhama Institute of Science and Technology, Chennai. தைவான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக படை வீரர்களை கப்பல் கப்பலாக சீனா அனுப்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தைவான் நாட்டை தனக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. தைவான் நாடோ தாங்கள் யாருடைய ஆளுமைக்கும் உட்பட்ட நாடு கிடையாது என்று கூறிவிட்டது. இந்த நிலையில் சீன அதிபர் ஜிங்பிங் தலைமையிலான சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிலைக்குழு கூட்டத்தில் தைவான் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து கடந்த மே 14 குவாங்டாங் மாகாணத்தில் ரகசிய இடத்தில் சீன இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் ரகசிய கூட்டம் நடத்தியதாகவும் தைவான் நாட்டை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சீனா 953 கடற்படை கப்பல்களில் 140,000 துருப்புகளை தைவான் நோக்கி அனுப்பி வருவதாகவும் 1,653 ராணுவ தளவாடங்களும் நவீன ட்ரோன்களை அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனை தாக்கி வரும் நிலையில் சீனா தைவான் மீது தாக்குதல் நடத்தினால் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தைவான் தாக்கப்பட்டால் அமெரிக்க இராணுவமும் களமிறங்கும் என்று ஜப்பானில் உள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார். சீனாவில் பிறந்த மனித உரிமை ஆர்வலர் ஜெனிஃபர் ஷெங் வெளியிட்டுள்ள ஆடியோ கிளிப் அடங்கிய வீடியோ ஒன்றில் இந்த தகவல் கிடைத்துள்ளது. மேலும் சீன இராணுவ ஜெனரல்களின் ரகசிய கூட்டத்தின் ஆடியோ வெளியானதற்காக 1 லெப்டினன்ட் ஜெனரல் மற்றும் 3 மேஜர் ஜெனரல்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் பல அதிகாரிகள் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் சீன இராணுவத்துக்குள்ளும் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆடியோ வெளியானது ஒரு உதாரணம் என்கிறார் ஜெனிஃபர் ஷெங். 1949 சீனா உருவான பிறகு அந்த நாட்டு இராணுவ அதிகாரிகள் நடத்திய ரகசிய கூட்டத்தின் ஆடியோ வெளியாவதும் சீன வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். சீன இராணுவ ரகசியங்களை வெளியிடுபவர்களுக்கு மரண தண்டனை உறுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.